Hi friends, welcome to Nandini Beauty Parlor channel. இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு இயற்கையான ஸ்க்ரப் வீட்லயே எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறதாங்க. இந்த ஸ்க்ரப் நீங்க யூஸ் பண்ணீங்கனா என்னென்ன பெனிஃபிட் இருக்கும், யார் யூஸ் பண்ணலாம், எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம்ங்கறத முதல்ல நான் சொல்லிறேன். இது வந்து பாத்தீங்க அப்படினா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ஃபேஸ்ல பிம்பிள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்க்ரப். அது மட்டும் இல்லாம இது எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுனா இத நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு அத வந்து உங்களுடைய கைகளால நல்லா வந்து மசாஜ் மைல்டா கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் இத உங்க ஃபேஸ்ல இருக்க விடலாம். இது நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிடலாம். இதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படினா உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இறந்த செல்கள் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். உங்களுடைய ஃபேஸ்க்குல சின்ன சின்ன அந்த கரும் புள்ளிகள் இருந்தா அது எல்லாமே ரிமூவ் ஆயிடும். பிம்பிள் இருந்துச்சு அப்படினாலும் பிம்பிள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிரும். உங்களுடைய ஃபேஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப வந்து பிரைட்டா உங்க ஃபேஸ்ல எந்த ஒரு கரும் புள்ளியோ இல்ல பிம்பிள் எதுவுமே இருக்காதுங்க. உங்க ஃபேஸ் அவ்வளோ வந்து ஃப்ரெஷா க்ளீனா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை எப்படிங்கறத இன்னும் கிளியரா நம்ம இந்த வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுல்ல ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுல நான் தக்காளி சாறு ஒரு அரை பழம் எடுத்திருக்கேன். அதையும் இதோட ஒன்னா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதோட கொஞ்சம் போல நீங்க தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்து இதை வந்து ரொம்ப திக் பேஸ்டா இல்லாம ஒரு அளவுக்கு தண்ணியா இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா பேஸ்டா ஆகுது பாருங்க. இதை கொஞ்சம் ரொம்ப பேஸ்டா விடாம நீங்க வந்து இன்னும் போல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை உங்களுடைய ஃபேஸ்ல சும்மா வந்து தண்ணினால உங்க ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு இதை ஃபுல்லா உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து ரவுண்டா நீங்க நல்லா மசாஜ் பண்ற மாதிரி நல்லா வந்து தேய்ங்க. இது வந்து நல்லா அரிசி மாவு அப்படிங்கறதுனால நர நரன் இருக்கும். நல்லா ஸ்க்ரப் இயற்கை முறையா இந்த ஸ்க்ரப் இருக்கிறதுனால உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டெட் செல்கள் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அதே மாதிரி உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கரும்புள்ளி பிம்பிள் இது எல்லாமே சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த மாதிரி பிம்பிள் என்னுடைய ஃபேஸ்ல வந்து இருக்குங்க, அதனால வந்து இதை போட்டோம்னா அது இன்னும் எச் ஆயிடும். அப்படிலாம் கிடையாதுங்க. இதை நீங்க வந்து டெய்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கரும்புள்ளி எல்லாமே அந்த கரும்புள்ளி பிம்பிள்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா பிரைட்டா ஆக ஆரம்பிச்சிடும். இதை உங்க ஃபேஸ்ல போ நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் நீங்க விடாம மைல்டா மசாஜ் பண்ணும். ரொம்ப வந்து நீங்க இதா மசாஜ் பண்ணக்கூடாது, ரொம்ப அழுத்தி வந்து மசாஜ் பண்ணக்கூடாது. உங்களுடைய ஃபேஸ்லயே வந்து மைல்டா மசாஜ் பண்ணும். அப்படி மசாஜ் பண்ணோம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ண ஈஸியா இருக்கும். இது வந்து இயற்கையான ஒரு ஸ்க்ரப், நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. அதனால கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பெனிஃபிட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை தேடி வரணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.